ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கேப் இட்ஸ் அண்ட் டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோன்னா, ப்ளூடூத் ஸ்பீக்கர், எமர்ஜென்சி லேம்ப், நைட் லேம்ப், பவர் பேங்க், இதை நாலும் சேர்ந்த ஒரு டிவைஸை தான் நம்ம இன்றைக்கி சேனலில் செய்ய போகிறோம். நீங்கள் என்ன எஸ்கேப் இட்ஸ் அண்ட் டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு எமர்ஜென்சி லைட்டோட அவுட்டர் பேனல் இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட இந்த மாதிரி லைட் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தேவைப்படுதுன்னா AAA பேட்டரி. ஸோ ரீசார்ஜபிள் AAA பேட்டரி, இது இருக்கிறவங்க இந்த AAA பேட்டரி யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லாதவங்க மொபைல் பேட்டரி யூஸ் பண்ணிக்கோங்க, ஓல்டு மொபைல் பேட்டரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்இடி, நான் இது லேப்டாப்லேருந்து எடுத்தேன். ஸோ உங்கள்கிட்ட ஒயிட் எல்இடி இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ப்ளூ எல்இடி, இது ஒரு 6 நம்பர் தேவைப்படும், உங்களுக்கு எவ்வளோ நம்பர் தேவைப்படுதோ அவ்வளோ யூஸ் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு, ப்ளூடூத் மோல்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா 150 வருது. ஸோ இது ஒன்று தேவைப்படுது. கொஞ்சம் ஜம்பர் வயர்ஸ். சரி வாங்க மேக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் வந்து மார்க் பண்ணிவிடுங்க, ஏன்னா உங்களுக்கு எல்இடி வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பீக்கரை மார்க் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ ஸ்பீக்கரை மார்க் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எல்இடியை வந்து ப்ளேஸ் பண்ணுவோம். எல்இடியை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அணபாண்ட் வச்சு ஒட்டிடுங்க. அதே போல் ஸ்பீக்கருக்கு வந்து சால்டிங் அயன் வச்சு ஹோல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்கன்னா லைட்டும் ஒட்டியாச்சு, ஸ்பீக்கருக்கும் ஹோல்ஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஜம்பர் ஒயர் வச்சு எல்லா எல்இடிக்கும் கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ இப்போ கனெக்ஷன் கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க லைட்லாம் எரியுதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிப்போம். ஒவ்வொரு லைனையும் செக் பண்ணிக்கோங்க, நடுவில் எதுனா ஒரு எல்இடி வந்து எரியாமல் கூட போகலாம். ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எரியுது. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ளூடூத் அடாப்டரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் இருக்க பேட்டரியை வந்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு ஹெட்ஃபோன் ஜாக் வந்து ரிமூவ் பண்ணுறோம். ஹெட்ஃபோன் ஜாக்கில் வந்து L6 கிரவுண்டு, L-னா லெஃப்ட்டு, R-னா ரைட்டு, கிரவுண்ட்னா காமன். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம பேட்டரிக்கு ஒயர் சால்டர் பண்ணுறோம். அதே போல் வந்து LR கிரவுண்டுக்கும் ஒயர் வந்து சால்டர் பண்ணுறோம். சால்டர் பண்ண ஒயர் எல்லாமே வந்து திரும்பவும் அதே ப்ளூடூத் அடாப்டரில் போட்டு ஹெட்ஃபோன் ஜாக் வழியாகவே வந்து அந்த ஒயரை எடுத்துருங்க. ஸோ ப்ளூடூத் அடாப்டர் ரெடி. நெக்ஸ்ட்டு பேட்டரியில் உங்களுக்கு பவர் பேங்க் வேணும்னா அட்டாச் பண்ணிக்கோங்க, இல்லை வேணான்னா விட்டுடுங்க. ஸோ பேட்டரி அந்த மாதிரி சால்டிங் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம லைட்லாம் எரியுதான்னு செக் பண்ணிப்போம். ஸோ லைட் எரியுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் லைனை வந்து ஒன்றா கொடுத்துருங்க. நெகட்டிவ் லைனை டைரெக்டாக பேட்டரியில் கொடுத்துருங்க, பாசிட்டிவ் லைனை மட்டும். ஸோ ரெண்டு ஒயிட் எல்இடி ப்ளூ எல்இடியோட பாசிட்டிவ் லைனை வந்து சுவிட்சோட கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இதுக்கு யூஸ் பண்ணும்போது ப்ளூடூத் அடாப்டருக்கு ஒரு நோக்கியா பேட்டரியோட போர்டு யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து பவர் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி தான் நோக்கியா பேட்டரியோட போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன்.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் எல்இடியும் எரியுது, ஸோ ஆன் ஆஃப் சுவிட்சில் லைட்டும் எரியுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதை ஃபிட் பண்ணிவிடும். ஸோ இப்போ பவர் பேங்க் செக் பண்ணுறோம். ஸோ நான் வந்து டேட்டா கேபிள் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபோனுக்கு சார்ஜ் போட்டு காட்டுறோம் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து சார்ஜ் ஏறுது. இதில் நம்ம 6 பேட்டரி யூஸ் பண்ணுறதுனால தாராளமாக சார்ஜ் வந்து 2 வாட்டினாச்சும் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட்டு செக் பண்ணிவிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் எல்இடி எரியுது. இப்போ நான் பவர் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெளிச்சம் ஓரளவு அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ளூ கலர் எல்இடி ஆன் பண்ணுவோம். இதுவும் பார்த்தீங்கன்னாவே வெளிச்சம் நல்லாவே இருக்குது. இப்போ நம்ம திரும்பவும் ஒயிட் எல்இடி ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் லைட் மாதிரியே இதுவும் வெளிச்சம் நல்லாவே தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து ப்ளூடூத்தை வந்து செக் பண்ணிப்போம். ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு மொபைலில் ப்ளூடூத் இருக்கலாம் கனெக்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கவரில் ஹோல்ஸ் போடாதனால சவுண்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும். நெக்ஸ்ட் அந்த கவர் ரிமூவ் பண்ணோடனே சவுண்டு வந்து அதிகமாகவே வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சவுண்டு அதிகமாக வருது. ஸோ இப்போ வால்யூம் கம்மி பண்ணி திரும்பவும் வால்யூமாக வந்து அதிகப்படுத்துவோம். பார்த்தீங்கன்னா சவுண்ட் நல்லாவே வருது. ஸோ இது இப்போ இந்த ஃபோன் லைட்டில் வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குது, எவ்வளோ நேரம் இதுவாகும்ன்றது இந்த ப்ளூடூத் மூலிமாவே உங்களுக்கு ஃபோனில் வந்து காமிச்சிரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எஸ்கே பெட்ஸ் அண்ட் டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.